வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம மூன்று மண்டலங்கள் சேலஞ்சில 144 நாட்கள் உறுதியாக பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வர வேண்டும் அப்படிங்கிற சேலஞ்சில கிட்டத்தட்ட 13வது நாளில் நம்ம வந்துட்டு இருக்கோம். 13 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் மண்டலத்தை கடந்துட்டோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இனி இருக்கும் சகோதரர்கள், முடிந்த அளவு பயிற்சியில் இருப்பவர்கள் விந்துஜெயம் பயிற்சியை விடாமல் செஞ்சுட்டு வாங்க, ஆரம்பித்து விடலாம் நாளை முதலே 14வது நாள்ல இருந்தே அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே ஊக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உறுதியா நீங்க கடந்து வந்துடலாம். இன்னைக்கு நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, அது எல்லாமே வேக வேகமா பார்த்துட்டு வரலாங்க. வாழ்க வளமுடன். அண்ணா, என் குடும்பம் குறைந்த நடுத்தர வர்க்க குடும்பம். நான் ஏற்கனவே ஒரு வருட பிரம்மச்சரியம் பின்பற்றினேன், ஆனால் மறுபடியும் சுய இன்பத்தில் சிக்கி தவித்தேன். இப்போது 15வது நாளில் உள்ளேன். எனக்கு ஐடி துறையில் வேலைக்கு சென்றால் என் குடும்பத்தில் விரைவில் மேம்படுத்த முடியும். ஆனால் இந்த ஊழிக் காலத்தில் மற்றும் நிரந்தரமில்லாத உலகத்தில் எனக்கு சாப்ட்வேர் துறையில் செக்குமாடு போல பணிபுரிய ஆசை இல்லை. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இந்த உலகத்தை கண்டு பயந்து ஓட வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கோங்க. நான் அதை சொல்றேன், உங்கள் பெற்றவர்கள் யார், உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்தி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கொஞ்சம் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் ஒரு ஐடி துறையில போய் வேலை பார்த்தா என்ன குறைஞ்சிருது, என்ன குறைஞ்சிருது? அதாவதுங்க, நீங்க இன்பத்து பின்னாடி ஓடுறீங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுதுங்களா? ஒரு பக்கம் இன்பமே வேண்டான்னு பிரம்மச்சரிய ஒழுக்கம் நினைச்சதுக்கு அப்புறம் இந்த துறையில நம்ம வேலை செஞ்சா, பணி செஞ்சா நம்ம குடும்பத்தை மேம்படுத்த முடியும்னு உங்களுக்கு ஒரு பாதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துறையில போய் உங்க குடும்பத்தை மேம்படுத்துற வேலையை பாருங்க, மேம்படுத்த முடியும், சரிங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாகணும், உங்க வீட்டுலதான் வாழ்ந்தாகணும். உங்க வீட்டை நீங்க மேம்படுத்தாம எங்க அமைதி கிடைக்கும்? முதல்ல உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும், நீங்க வலிமை அடைறீங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காது ஆற்றல் விரயம் செய்து கொண்டிருக்கும் மனிதர்களே ஐடி துறை வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சாதிக்கும் போது, நீங்க வருட கணக்குல பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு வர்ற ஒரு மனிதர்னால இந்த கம்பெனிகள்ல போய் இந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியாதான். எதுக்கு பயந்து ஓடுறீங்க? முடியும், உங்களால உங்க குடும்பத்தை மேம்படுத்தணுங்கிற அக்கறை இருந்துச்சுன்னா உங்கள் பெற்றவர்கள் உங்களை வளர்த்ததுக்கு நீங்க பதில் சொல்லணும், கடமை இருக்கு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நீங்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சிட்டு வரலாம். உங்க பெற்றவர்களை மனசு கஷ்டப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? பலரும் இந்த ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, தன்னுடைய இடத்துல தன்னுடைய, முதல்ல நான் உங்களை வலிமையாக்க சொல்றேன். உங்களை வலிமையானா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வலிமையாவாங்க, உங்களை வலிமை எல்லாம் தன்னை போல பெருகணும்ல. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வலிமை அடையாம அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி என்ன பண்றது சொல்லுங்க? பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் போது இன்பத்தை நீங்க வேலையில தேடாதீங்க. வேலையில பணம் சம்பாதிப்பது, மணி, அதுதான் தேடணும். ஒர்க் பண்ற இடத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்காதீங்க. செக்கு மாடு மாதிரி இருக்குது, அதான் இருக்கு, இருக்கட்டும். ஆனா உங்க ஃபேமிலி மேல வரணுமே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது பண்ணி உங்க ஃபேமிலி செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் விடுதலை அடையவில்லை. ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கும் போது நீங்க விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும்? பற்று விட வேண்டும் தான். ஆனா விடுபடுறதுக்கே நீங்க அந்த முயற்சி தேவைப்படுது. அந்த முயற்சி நீங்க இன்பத்தினாலதான் செய்வேன்னு நினைக்காதீங்க, சரியா? ஐடி துறையில் சென்றால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அது உங்கள் குடும்பத்தை மேம்படுத்தும்னா நீங்க தாராளமா செய்யுங்க. அதுல எதுக்கு செக்கு மாடு அந்த மாடு இந்த மாடு கேவலமா நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? நீங்க போங்க, உங்க கடமையை செய்யுங்க, அதுல வர்ற வருமானத்தில் உங்க குடும்பத்தை வேகமாக இன்னும் எவ்வளவு தூரம் முடிஞ்ச அளவுக்கு மேம்படுத்திட்டு உங்களால அப்பதான் வெளியில வர முடியும். இல்லைன்னா நீங்க உள்ள ஒளண்டு 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 கடைசியில் நீங்க திரும்பவும் நீங்க பலவி, ஏன்னா இது உங்களால நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கும் சிவத்துக்கே அவமானம். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆனா அரை மணி நேரம் ஆழ்ந்த தியான தவத்துக்கு பிறகு யோகாசனங்கள் செய்யலாமா, ஆழ்ந்து செய்யலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல ஐடியாங்க. காலையில் எந்திரிக்கிறோம், விந்துஜெயம் பயிற்சி செய்யறோம், யோக பயிற்சிகள் அரை மணி நேரம் செய்யறோம், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடல் பயிற்சி செய்யலாம். நல்ல நல்ல விஷயம் தான், தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சோன்னா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் தியானம் பண்ணலான்னு இருக்கும், அப்படியும் செய்யலாம். எது செஞ்சா, எப்படி செஞ்சா வயதுக்கு வயது மாறும். ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செஞ்சாதான் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு உங்க உடம்பு சொல்லும், சரிங்களா? கம்ஃபோர்டபுளா அப்படியே உறுதியா அப்படியே அந்த அந்த நதி அந்த ஃப்ளோல தான் போகும், ஆச்சுங்களா? நதி அந்த ஃப்ளோல போற மாதிரி நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு பயிற்சிகளையும் அந்த ஃப்ளோல செஞ்சுட்டு போக வேண்டியதான். அதை விட்டுட்டு திடீர்னு ஏற்றம் இறக்கம் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு உங்கள் உடலுக்கு எது எப்போ எப்படி செஞ்சா கம்ஃபோர்ட்டா இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அண்ணா, 144 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில்
உங்கள் துணையோடும் மன உறுதியோடும் வெற்றிகரமாக 13வது நாளில் பயணித்து வருகிறேன். நாளை முதல் விந்துஜெயம் பயிற்சி தொடங்கலாம் என்று இருக்கிறேன். எனவே திருமூல பகவானின் பரிபூரண ஆசி மற்றும் இந்த உச்சகட்ட விந்துஜெயம் பயிற்சியை எனக்கு கற்றுக் கொடுத்த உங்களின் பரிபூரண ஆசீர்வாதத்தாலும் எனக்கு கிடைத்த உங்களை பணிந்து வணங்குகிறேன். அண்ணா, எனக்கு எனது புகைப்படத்தினை அனுப்பியிருந்தேன், வாழ்க வளமுடன். நான் உங்களை பார்த்து ரிப்ளையும் போட்டிருந்தேன், வாழ்க வளமுடன் சகோதரர். திருமூல பகவானின் பரிபூரண அருளினால் அவர் அருளிய விந்துஜெயம் பயிற்சி எனக்கு சித்தி பெற்று உடலும் மனமும் உச்சகட்ட வலிமை பெற்று ஆன்மீகத்திலும் உச்சகட்ட நிலையை பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு இரண்டர கலப்பேன். இதை நான் முத்திரை பதித்தலாக சொல்லி வருகிறேன், சரியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். முத்திரை பதித்தலுக்காகத்தான் நான் இந்த வீடியோ உங்களுடைய கேள்வியை நான் எடுத்துட்டேன். திருமூல பகவானின் பரிபூரண அருளினால் அவர் அருளிய விந்துஜெயம் பயிற்சி எனக்கு சித்தி பெற்று வாழ்க வளமுடன். உங்களுக்கு விந்துஜெயம் பயிற்சி சித்தி கிடைச்சிருச்சு, பயிற்சி உங்க கையில தான் இருக்கு. அதை திரும்பவும் நீங்க சித்தி பெறணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த பயிற்சி உங்களிடம்தான் இருக்கு. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முத்திரை பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. விந்துஜெயம் பயிற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா சரி, சரிங்களா? அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பயிற்சி, அதையே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்போ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய முத்திரை பயிற்சியில மாற்றம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் நான் முதலிலே நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். மெய்ஞானம்னா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்துடும். மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன், சித்துக்கள் யாவும் பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன், அப்புறம் மரணமற்ற பெருவாழ்வு கூட வாழ்வேன், எப்படி வேணாலும் நீங்க சேர்த்தி கொள்ளலாம். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்தை, மெய்ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெருசா வச்சு அதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கவனம் முழுக்க அங்க போயிடும். அப்புறம் மற்ற விதங்களை பொருளாதார ரீதியில அதுல இதுல எல்லாம் ஒருவேளை கவனம் இல்லாம போச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு டிராபேக் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதனால எது செஞ்சாலும் உடல் நலத்தை விட்டுறாதீங்க. உடல் நலம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. உடல் நலம் நிச்சயமா தேவை. அடுத்தது, இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு வாழணும். எல்லா உயிர்களுமே, ஒரு கசாப்பு கடைக்கு போற ஆடு கூட முடிஞ்ச அளவுக்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புது, ஆயுள் அதுக்கு வேணும்னு விரும்புது, நீண்ட ஆயுள் வேணும்ட்டு. அடுத்தது நிறை செல்வம். நமக்கு வந்து ஒரு வட்டல்ல பசிக்கும் போது போதுமான அளவுக்கு சாப்பாடு நிறைஞ்சா போதும். இதுவே நீங்க 10 வட்டல் நிறைய சாப்பாடு வந்துச்சுன்னா நமக்கு அது பாரம், பூச்சி ஏறிக்கும். அந்த மாதிரி செல்வம்ங்கிறது நிறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா போதும், சிறப்பு. நிறை செல்வம், உயர் புகழ். அப்ப 4 பேர் நம்மளை வந்து மதிக்கலைனாலும் திட்டாம இல்ல, ஒரு மரியாதையோடு ஒரு ரெஸ்பெக்டோடு நடத்தணும் இல்லைங்களா, ஒரு புகழோடு, உயர் புகழோடு. உயர் புகழ், மெய் ஞானம். அப்புறம் நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுல நல்ல ஒரு மெய் ஞானம் கிடைச்சு, நல்ல உண்மையான மெய் ஞானம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா இருக்கிற இடத்துல இருக்கிற அப்படியே சூன்ய நிலையில தவத்தில் இருக்கும் போதே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளவுதான். இந்த எசென்டியல் 5 இதை விட்டுறக்கூடாது. இதை பிடிச்சிட்டு இதுல இருந்து நீங்க என்ன எக்ஸசா தேவை உங்க வாழ்க்கையில, இதுல இருந்து என்ன எக்ஸசா தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ நான் பிரம்மசரீரத்தில் நிலைச்சு, அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தா பிரம்மசரீரத்தில் நிலைத்து, அதுல இல்லைன்னா உடல் பயிற்சிகள் செய்யாம இருக்கீங்க, விந்துஜெயம் பயிற்சிகள் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா பிரம்மச்சரிய பயிற்சிகளில் உறுதியாக நிலைத்து செய்து தினமும் தவம் செய்து, இது மாதிரி நீங்க இந்த 5 எசென்டியல் எலிமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்க எனக்கு திரும்பவும் கூட எனக்கு அனுப்புங்க ஆச்சுங்களா, ஏன்னா இதுல மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல திரும்பவும் அனுப்புங்க, ஒரு ஃபார்மேட்டட் பண்ணி அனுப்புங்க. அதுல இருந்து நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்னு விஷயத்த கேட்கறதுக்குன்னு போயிடுறோம் ஆச்சுங்களா. அப்ப மற்ற விஷயங்களை விட்டுறக்கூடாது ஆச்சுங்களா. இருக்கிறத விட்டுட்டோம்னா, இல்லாதத பிடிக்கிறதுக்கு போனோம்னா, அப்ப இல்லாதது கிடைச்சா கூட இருக்கிறது போயிடுச்சுன்னா அந்த வருத்தம் வந்து சேர்ந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, அண்ணா பேர் சொல்ல தேவையில்லை, 13 வயசுலிருந்து நேரத்தை ஆற்றலையும் வீண் செய்தேன். இப்போ 22 வயசு, இனிமேல் ப்ராப்பரா இருக்கணும்னு 15 டேஸா நான் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நைட் ஃபால் அடிக்கடி வருது. நைட் ஃபால் ஆனா கோவிலுக்கு போகலாமா, கடவுளை வணங்கலாமா, 10 வருஷம் தவறு செஞ்சுட்டேன்னா மேரேஜ்ல இஷ்யூ இருக்குமா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 22 வயசு ஆயிருக்கு. பரவாயில்லை, இன்னும் உடல் வளர்ச்சியே இருக்கு, 25 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சியே இருக்கு. தயவு செஞ்சு இனியாயினும் கொஞ்சம் பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு வாங்க. அப்புறம் நைட் ஃபால் ஏன் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஆற்றல் வந்து இயல்பாகவே உற்பத்தியாகி இடுப்புல சேகரமாகி அப்படியே வெளியாகி பழகிடுச்சு. அது மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான பாதையோ அதற்கான பயிற்சிகளோ நீங்க முறையா செய்யாம இருக்கீங்க. அப்போ அதற்காகத்தான் விந்துஜெயம் பயிற்சி, குண்டலினி பயிற்சிகள், ஆக்னேய துரிய சக்கரங்களில் ஆக்டிவேஷன், இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
நம்முடைய வள்ளல் பெருமான் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த நேரத்துல வள்ளலார் வந்து அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல அருள் பெரும் சோதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளை பெரும் சோதி எது, உலகத்திலேயே மிகப்பெரிய சோதி சூரியன். கரெக்டா, சூரியனோட பெருசா நீங்க ஒரு ஜோதியை ஏற்றிவிட முடியாது. அதே மாதிரியே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே பெரிய சோதினா நட்சத்திரங்களை தான் சொல்ல முடியும். அந்த நட்சத்திரங்கள் அருள் பெரும் சோதிட்டு அதை வணங்கிட்டே சுத்திட்டு இருக்கலாமா? அதுவும் இல்லை. ஒரு தெய்வத்தை வீட்டுக்குள்ள ஒரு சோதியே இல்லை, ஒரு சோதி ஏத்தி வச்சுட்டு அருள் பெரும் சோதின்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்லை. எது அருள் பெரும் சோதி அப்படின்னா, நம்முடைய ஆக்னேய சக்கரம் தான். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம்னா என்ன? நம்முடைய ஆக்னேய சக்கரம் தான். அப்போ ஆக்னேய சக்கரம் தான் அது என்ன? ஆக்னேய சக்கரம்ங்கிறது நமக்குள்ளாக எரியும் தீபம் ஆச்சுங்களா. இது துவக்கம், ஆன்மீக வாழ்க்கையின் துவக்கம். அப்போ அந்த தீபத்திற்கு எண்ணெயாக பயன்படுவது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தி. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய விந்து சக்தி நம் மேல்நிலைக்கு வந்து ஆக்னேய சக்கரம் சுடர்விட்டு எரியணும். எப்பவுமே 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். அது எப்ப அது எரியாம இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து மனசு சிவத்தில் நிலைக்காமல் எம்டினஸ்ல இல்லாம இருக்கும். விந்துங்கிறத சக்தி தான். சக்தினா என்ன? சக்தி தெய்வம். விந்துங்கிறது சக்தி, சிவங்கிறது மனசு எம்டினஸ்ல இருக்கும். கர்மங்கள் இல்லாம நல்ல மனசோட இருக்கிறவங்க மனசுதான் அமைதியா இருக்கும். இல்லைன்னா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க மனசு அமைதி இல்லை, சிவநிலையில இல்லை. அப்போ சிவமும் சக்தியும் இணையும் போதுதான் இங்க வந்து ஆக்னேய சக்கரம்ங்கிற சுடர் எரிய ஆரம்பிக்கும். இந்த அருள் பெறும், இந்த சோதி தான் அருளை பெறும். புரிஞ்சுதுங்களா? இந்த ஆக்னேய சக்கரத்தில் எரியும் சோதி அருளை பெறுமா பெறும்னு சொல்லுவாங்க. அதான் திரு சிற்றம்பலம் அப்படிம்பாங்க. சிற்றம்பலம்னா ஆக்னேய சக்கரம், திருனா இறைவன். அப்போ இறைவன் அருளை எப்ப எந்த சோதி பெறும் அப்படின்னா, இங்க ஆக்னேய சக்கரத்தில் எரியும் சோதி பெறும். அது எப்ப உங்களுக்கு கைகூடி சித்தியாகி வரும் அப்படின்னா, நம்ம பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைக்கும் போது, விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு ஆற்றலை மேல கொண்டுட்டு வரும்போது. அப்போ குண்டலினி தீட்சையை நம்ம பயிற்சிகள்லயே கொடுத்துறோம் பெறும்போது. அப்போ எப்போதுமே ஆக்னேய சக்கரத்திலேயே இருப்போம். அப்ப இது போல உங்களிடம் உற்பத்தியாகும் ஆற்றலை, தி எனர்ஜிய சரியான வகையில இந்த சோதிக்கு கொண்டு வந்து சேர்த்தும் போதுதான் நமக்கு என்ன ஆகுங்க, நைட்ஃபால் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உடம்பு பழகின விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு விதத்துல நைட்ஃபால் வகையாக போயிட்டுதான் இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? உணவை குறைக்கலாம். ஆக்சுவலி எனர்ஜி உற்பத்தி ஆனாதானே வேஸ்ட் ஆகுது, உணவு குறைச்சிட்டே வரலாம், அது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சு முறையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். அதற்குதான் நான் ஏற்கனவே இந்த 144 நாள் சேலஞ்சில் வந்துட்டு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் என்னை தொடர்பு கொண்டால் 500 ரூபாய் வரை டிஸ்கவுண்ட் கொடுத்து பயிற்சிகளில் சேர்த்திட்டு இருக்கு. 13வது நாள்ல வேற இருக்கும், நீங்களும் 13வது நாள் இருக்கீங்க. பயிற்சிகளில் இல்லாமல் இருந்தால் தயவு செஞ்சு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இணையதளம், இந்த இத்தனை வசதி விஞ்ஞான வளர்ச்சி கிடைச்சு, இந்த விஞ்ஞான வளர்ச்சியை சிற்றின்பத்திலையும் தவறான விஷயங்களுக்கும் செலவு பண்றோம். ஆனா இந்த எசன்ஸா இருக்கிற விஷயத்துல ஒரே ஒரு முறை நீங்கள் இணைந்து கொண்டால் லைஃப் டைம் அக்சஸ் ஆக எப்போதுமே இணைந்து பயிற்சிகளை நேரம் கிடைக்கும் போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல. உங்க மடியில, உங்க கையில, உங்க போன்லயே வந்து உங்களுக்கான பயிற்சிகள் கிடைக்குது. இந்த காலம் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை காலத்துல கிடைச்சது? பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்தி கொண்டு பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். வாழ்க வளமுடன். அடுத்தது, அண்ணா இன்னைக்கு 13வது நாள் வெற்றிகரமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு காலேஜ் ரீஓபன் பண்ணலீங்கன்னா நான் வீட்டுல சும்மாதான் இருக்கிறேன். அதனால உங்க காணொலிகளை 20 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தினமும் நான் முழுக்க கேட்கிறேன். அப்போதுதான் நான் ரீலாக்ஸ் ஆகாமல் இருக்க முடியும். அதனால்தான் அண்ணா என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஒர்ஸ்ட் அண்ணா. அவர்கள் என் மீது நிறைய பாசம் காட்டுவார்கள், கேட்பதெல்லாம் வாங்கி தருவார்கள், டூர் நிறைய கூட்டிட்டு போவார்கள். ஆனால் என்னிடம் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததே இல்லை. நான் அப்பா அம்மாவோடு அதிகமாக பேசுவது இல்லை. அவர்களிடம் காரணம் இல்லாமல் என்னிடம் பேச மாட்டார்கள். எங்கள் வீடு மிக பெரியது என்றாலும் உயிரோட்டம் இல்லாமல் தான் இருக்கும். நான் போன் பார்த்து கொண்டே இருப்பதை கவனித்து என்னை அம்மா திட்டுவார்கள். நான் உண்மையை சொல்லிவிட்டேன். பிரம்மசரியா ஃபாலோ பண்ணுவதற்கு நான் தான் பிரகாஷ் அண்ணா வீடியோ பார்க்கிறேன் என்று சொன்னதும் என்னை அடித்தார்கள், போன் வாங்கி கீழே போட்டார்கள். அப்பாவிடம் சொல்லிட்டாங்க அம்மா, அவரும் என்னை திட்டுகிறார். பிரம்மசரியா ஃபாலோ பண்ணி சாமியாராக போறையா அப்படின்னு திட்டுகிறார்கள். இனிமேல் நான் எல்லாரை போலவும் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். என்னுடைய பேரண்ட்ஸ் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவர்கள் சொல்வதே சரி என்ற மனநிலையில் கொண்டு விட்டார்கள் கொண்டவர்கள். எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, ஆனாலும் என்னை ஒரு குழந்தை போல் வளர்த்துகிறார்கள் அண்ணா. தெரியாமை தைரியமே இல்லாம இருக்கு அண்ணா.
என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். கூடவே டிரைவர் மற்றும் எங்கள் கம்பெனி மேனேஜருடன் அனுப்புவார்கள். அதனால் தனியாக வெளியே சென்று பிரச்சனை சமாளிக்க கூட எனக்கு தெரியாது அண்ணா. என் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணி விட்டார்கள். ஆனால் இப்போது ஒரு மாத காலமாக என்னை அவர்களே திட்டுகிறார்கள். தனியா வெளியே போக மாட்டேயா, நீ ஆம்பளை பையன் தானா என்று திட்டுகிறார்கள். நானே ஒரே பையன் அண்ணா. சைகோ போல் பேசுகிறார்கள் அண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களுடைய பெற்றவர்களிடம் நீங்க ஒரு சுய இன்பம் பண்ணுவதற்காக ஆபாச படம் போட்டு பார்த்து அவங்க முன்னாடி நீங்க பார்த்து சுய இன்பம் பண்ணுவீங்களா சொல்லுங்க. அப்படி ஒருவேளை நீங்க டிவியில போட்டு எல்லா பசங்களை மாதிரி போட்டு இதை இந்த மருத்துவர் தான் வந்து இந்த மாதிரி சுய இன்பம் பண்ண நல்லதுன்னு சொல்லியிருக்காருன்ட்டு நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. எப்படி சொல்ல முடியும்? அவங்க இப்ப நீங்க சொல் திட்டுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப கத்தி எடுத்து குத்திடுவாங்க. ஆச்சா, பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்குன்னு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆச்சுங்களா, நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு, மொபைல் போனுங்கிற விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு, அதுல பழி எம்எல ஓடுறீங்க. ஆச்சுங்களா, எம்எல என்னை சொல்லியா என்ன ஆகும்? நீங்க பிரம்மச்சரியை ஃபாலோ பண்றது இந்த மொபைல தூக்கி கெடாசினாலே போதுமே. இந்த மொபைல் போனை தூக்கி வீசிட்டு பிரயோஜனமா ஏதாச்சும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும், ஏன் நீங்க பயப்படுறேங்கிறீங்க? போய் ஒரு கராத்தே கிளாஸ் ஒரு கும்ஃபூ கிளாஸ் ஏதாவது ஒன்று பிராக்டிக்கலா இறங்கலாமே, ஒரு பயிற்சிகளுக்கு போங்களேன். உங்க பெற்றவர்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க உங்களை பொத்தி பொத்தி வளர்த்திட்டு இருக்கிறாங்களே, ஏன் நீங்க அவங்க மனசு கஷ்டப்படுத்துறீங்க? சரியா, எது ஒன்றுக்குமே நீங்க முழுமையா அடிக்ட் ஆகணுங்கிற அவசியமே இல்லையே. நீங்க ஆபாச விஷயங்களுக்கு அடிக்ட் ஆக சொல்லி உங்க பெற்றவர்கள் சொல்லவே இல்லை. புரிஞ்சுதா? எல் பல இளைஞர்களிடம், இந்த காலத்து இளைஞர்களிடம் என்ன பிரச்சனைனா, யாரோ ஒருத்தர் எதிரியா வச்சுட்டு யாரோ ஒருத்தர் மேல பழி போட்டு தான் தப்பிச்சுக்கணும். ஆச்சுங்களா, இதை பத்தி யாராச்சும் கேட்டா இது இவரு, அதை பத்தி கேட்டா அவரு, அது அவரு, ஆனா நம்ம எதுக்குமே காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க எனக்கு ஒரு சின்ன அனுபவம், கோவில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்த சமயத்துல உங்களை மாதிரியே ஒரு பையன் சென்னையில இருந்து வந்துட்டாப்ல, அவங்க அப்பா பயந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம அவரு சென்னையில இருந்து புறகாலையே வந்துட்டார். எதுக்கு? நான் என்ன சொல்லியிருந்தேன், கோவில் திருப்பணிக்கு யாராச்சும் டைம் இருந்தா வாய்ப்பு இருந்தா வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவர் குடும்பத்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வர்றாரு. ஆச்சுங்களா, ஆனா அதே போன்ற சகோதரர்கள் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தவறான விஷயத்துக்கு போறதுன்னா, ஒரு டூர் போறது, ஒரு சினிமாவுக்கு போறது, ஒரு ஏதாவதுக்கு போறது அப்படின்னா, பெற்றவர்களை எப்படி எல்லாம் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஏமாற்றவும் செய்ய ஆரம்பிச்சு சிற்றின்பம் பண்றது, அதெல்லாம் அவங்க முன்னாடி நீங்க பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்றேன் அப்படிங்கிறது கூட அவங்களை அலைய வச்சு கஷ்டப்படுத்திடுறீங்க. பெற்றாய் தந்தை, ஆச்சுங்களா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதாவுக்கு அப்புறம் தான் குரு தெய்வம் எல்லாம், நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரோட்ல எங்கேயாச்சும் என்னை பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா கூட என்னால நேரம் இருந்தாதான் நான் பேச முடியும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். உங்க அம்மா அப்பா அப்படி இல்லை. புரிஞ்சுதுங்களா? அவங்க தெய்வம், அவங்க இல்லாம நான் அம்மா அப்பாவோட உயிரும் அம்மாவோட உடலும் இல்லாம நான் நீங்க எங்க பிறந்தீங்க? அவங்கதான் முக்கியம், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க சுய இன்பம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னோட வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணுங்க, பெற்றவர்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்கு ஊக்கம் வேணும் அப்படிங்கும் போது நீங்க அரை மணி நேரம் பார்த்துட்டு தூக்கி போட்டு நீங்க வேலையை பாருங்க. புரிஞ்சுதா? விந்துஜெயம் பயிற்சி போன்ற எஸ்என்டிஎல் பயிற்சிகளை எல்லாம் நீங்க கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல. ஒரு யோக பயிற்சி செய்யறது யாரை எப்படி சமாளிச்சு உங்களை நீங்க மேம்படுத்திக்கணும்னு பாருங்க. எல்லாத்துக்கும் யாரையாச்சும் ஒன்ன கையை காட்டி அவரு அவங்களை கொண்டு பெத்தவர்களை கொண்டுட்டு வந்துட்டு வீடியோ பார்க்க வச்சு என்னை நல்லவன் சொல்லிட்டு அவங்க கிட்ட நிரூபிச்சு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது உங்களோட பர்சனல் லைஃப். புரிஞ்சுதா? உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க நல்லவனா இருக்கீங்க, நீங்க ஒழுக்கமா இருக்கீங்க, எந்த கெட்ட வழக்கமும் இல்லாம இருக்கீங்கன்னு பெற்றவர்கள் உங்களை நம்புறாங்க. அதை நம்ப வைங்க. புரிஞ்சுதா? அதை அதுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளுங்க. எல்லார மாதிரியே இருங்க, பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலையும் இருங்க. சாதாரண மனிதர்கள்லாம் உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க பிரம்மச்சரியத்துல நினைச்சிட்டு இருக்கிற மனிதர்னால உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாதா? முதல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்து அதுக்கு அடுத்து அதை ஆற்றலை சரியான வகையில டிரான்ஸ்மிட் பண்றதுல கவனம் செலுத்துங்க. மொபைல் போன் எனத்துக்கு பார்க்கணும் நாள் பூரா, வேற வேலை வெட்டியில கவனம் இல்லை. உங்க ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்றது எப்படி பண்றது? அப்புறம் நாள் பூராவமா கேட்கற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு நீங்க பாட்டு செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனா பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுமே தவறுதான். எதுக்கு அடிக்ட் ஆனாலும் தவறுதான். புரிஞ்சுதுங்களா? ஈசனோடு ஆயினும் பற்று இல்லாம தான் இருக்கணும். சரிங்களா? பெருசாலாம் பற்று வைக்க வேண்டியது இல்லை. புரிஞ்சுதா? அம்மா அப்பா வந்து வருத்தப்படுற அளவுக்கு நீங்க பண்ணிடாதீங்க. நீங்க எனக்கு நல்லதுதான் சொல்லு, நல்ல பேரெல்லாம் வாங்கி தரணும் உங்க பெற்றவர்களிடம். நீங்க எனக்கு கெட்ட பேரெல்லாம் வாங்கி தர்றீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க.
நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன், வேலை இல்லாம எல்லாத்தையும் விட்டு உங்க கூட பேசுறேன்னா உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கேன். ஒழுக்கமா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இரு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், எத்தனை தடவை நம்ம சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னு உங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க புறக்கணிக்க கூடாது. அவங்க கூட ஏன் பேசாம இருக்கணும்? எத்தனை குழந்தைகள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களை சிறப்பா பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு வெளியில அனுப்புறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு டிரைவரை போட்டு அவர் போட்டு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் சொல்லுங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்க ஏன் இன்னும் வலிமையாக கூடாது? வலிமையாகணும்னா என்ன? ஒரு ஜிம்முக்கு போங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அந்த காசு இருக்கு, உங்களை பாதுகாக்கிறாங்க, உங்களுக்கு தேவையானது பண்ண தயாரா இருக்காங்க. அப்போ அதுக்காக உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் வச்சுக்கோங்க. ஆனா பிரம்மச்சரியத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் ஒரு ஏணி, ஏணியை உங்க தலையில் சுமக்க வேண்டியதில்லை. நீங்க சுயத்துல நினைச்சிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேல் முந்து. அண்ணா இது மீனிங் கந்தசஷ்டி கவசத்துல வருது, பிளீஸ் எக்ஸ்பிளைன் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய கதைகள், பெரும்பாலான கதைகள், புராணங்கள் எல்லாமே சூட்சுமமாக சொல்லப்பட்டவை. புரிஞ்சுதுங்களா? சக்தி அப்படிங்கிறது இயக்கம், பொருள் எல்லாமே சக்தி. சிவம் அப்படிங்கிறது சூன்ய நிலை. அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமும் தோன்றிய காலத்துல ஒரு ஒரு அணு உருவாச்சு இல்லைங்களா, சக்தியா. அந்த சக்தி ஒரு அணு உருவாகும் போது அந்த அணுவை சக்தியும் சிவமும் ஒன்று கொன்று பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயம். அப்போ ஒரு அணு உருவாகும் போது அதை சிவம் ஆழ்ந்து அதனை அழுத்தும் போது சக்தி சுழல ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சுழலும் போது என்ன ஆகும்னா அதுல இருந்து காந்தங்கள் வெளிப்படும். ஆச்சுங்களா? இது நான் சொல்றது ஆதி ஆதி காலத்துக்கு ஆதி காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அணு உற்பத்தியான பிறகு அதை சிவம் அழுத்த துவங்கிய போது அதிலிருந்து சக்தி சுழலும் போது சக்தியும் சிவமும் இணைஞ்சு காந்தம் உற்பத்தியாகும். அதை காந்தன், கந்தன், முருகன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே விஷயம் பிண்டத்துல இருக்கிற அதே விஷயம், அண்டத்துல இருக்கிற அதே விஷயம். பிண்டத்துக்குள்ள நம்முடைய உடலில் காந்தமாக என்ன இருக்கு? நம்ம காந்தம் இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு கைகளுக்கு இடையில கண்ணை மூடி கவனிங்க, காந்த சக்தி இருக்கிறது தெரியும். நம்முடைய மனமே ஒரு காந்த சக்தி தான். நம்ம பாக்குறோம், பாக்குற பார்வையிலிருந்து காந்த ஆற்றல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முருகரின் வெளிப்பாடு, காந்தத்தின் வெளிப்பாடு. இப்ப சிவமும் சக்தியும் நமக்கு நம்ம டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பகல் பூரா வேலை செய்யறோம். சக்தி இரவு நேரத்துல முடியல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம், சிவநிலைக்கு போயிடுறோம். அப்புறம் சிவமும் சக்தியும் டெய்லியும் மாறி 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 நமக்குள்ள எனர்ஜி உற்பத்தி ஆகுது. காந்தன், காந்த ஆற்றல் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த காந்த ஆற்றல் தான் வந்து நமக்கு எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற, சிவமும் சக்தியும் தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம உடலில் இறுதி ஆற்றலா என்ன உற்பத்தி ஆகுது? விந்து சக்தி உற்பத்தி ஆகுது. அப்ப அததான் விந்து விந்து முருகவேல் விந்து. ஆச்சுங்களா? முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னு இது போல நம் முன்னோர்கள் பல்வேறு சூட்சமான விஷயங்களை வச்சிருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டத்துல வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி போதிச்சு அது சொல்லும் அளவிற்கான சூழல்கள் இந்த காலத்துல. சென்ற கேள்வி பதில் நான் பார்க்கும்போது நீங்க பாத்திருப்பீங்க, பெற்றவர்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு. ஒரு பிரம்மச்சரிய விஷயத்தை கூட புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க. அந்த மாதிரி இது மாதிரியாக இருக்கிற உலகத்துல ஒரு அளவுக்கு மேல நம்ம ரொம்ப டெப்தா போய் ஒரு பக்தி விஷயங்களுக்குள்ளயும் சூட்சமமாக அறிவியல் தான் இருக்கு. ஆனா அந்த அறிவியலை வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்ணா அப்புறம் முருகர் பக்தர்கள் அது இதுன்ட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம புரிஞ்சுப்போம், நம் முன்னோர்கள் உசராத எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இதை புரிஞ்சு கொண்டு நம்ம சரியான பாதையில போயிட்டு இருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து தீபக் சகோதரர் வந்து கீழே கேட்டிருக்காரு கமெண்ட்ஸ்ல, ஆனா 22 வயசு ஆச்சு, 70வது நாள்ல இருக்கேன், ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்ல இருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். நேத்து டுடே முதல் நாள்ல நான் கொஞ்சம் ஆணவத்தில் இருந்தேன்னா, விந்துஜெயம் சரியாக செய்யவில்லை, ஃப்ரேம் ஒர்க் அதாவது பயிற்சி முறைகள் அதற்கான வழிமுறைகளை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய உயிரை நான் இழந்துட்டேன். உங்கள் ஓல்டு வீடியோஸ் பார்த்தேன், முன்பு சொன்ன ரீசன் கிடைச்சதுன்னா தேங்க்ஸ் அண்ணா ஃபார் யுவர் சப்போர்ட். வாழ்க வளமுடன். அதான் நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், ரெகுலரா ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அந்த ரொட்டீனை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, அப்ப நம்ம தவறிடுவோம் ஆச்சுங்களா. ஸோ நமக்கான ஒரு ரொட்டீன் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு, இப்போ இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு படுக்கிறதுல தான் துவக்கமே. இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன்னு படுத்துறணும். உணவு முறைகள்ல இருந்து எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா, ஏன்னா நமக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறது இப்பதான் சொன்ன சக்தியும் சிவமும் சேர்ந்து விந்து சக்தி உயிராற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அப்போ அதை சரியா டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். இது ஒரு தொழிற்சாலை, உடல்ங்கிறது ஒரு சயின்டிபிக் லேப். சித்தர்களுக்கு வெளி உலகத்துல லேப் இல்லை, நம்ம உடம்பே ஒரு லேப் மாதிரி தான். அப்ப நம்ம ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் கான்சியஸ்னஸோட அதை அணுகணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ
உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்பவும் புது ரொட்டீன் எடுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. இந்த முறை ஆற்றல் விரயத்திற்கு நீங்கள் ஆணவமாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க. நான் அதனால என்ன, நான் நைட் 12 வரைக்கும் மொபைல் ஃபோன் நோண்டுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு உஷாராக ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆனால் செலிபஸியில் நான் நிறைய நாள் ஃபாலோ பண்ணுறப்போ தலைவலி, ஹெட்ஏக் வந்த மற்றும் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் கிவ் அப் பண்ணிடுறேன், அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது சுயன்பம் பண்ணாமல். வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து நிறைய நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிரம்மச்சரிய நாட்கள், அது இப்போ நாளில் பாருங்களேன் எவ்வளோ மாதங்கள் வருடங்கள்னு தெரியாமல் போயிட்டுருக்கு, எந்தோ ஒன்றும் தெரியாது. அதாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் வந்து அழகாக ஒரு பாடல் சொல்லுவார். என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்ணொன்று தான் பல மண்கலனாயிடும், தீயினை சேர்ந்தது தின்னின்று இருந்தது, வில்லின்று மழை பெய்யின் ஆச்சுங்களா, எண்ணிறந்த மாந்தர் இறக்கின்றவாறு அப்படின்னு. அதாவது ஒரு மண் சட்டி இருக்கு, அந்த மண் சட்டியை வந்து நெருப்புல போட்டு சுட்டு அதை வந்து சரியான முறையில எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கு. அது இல்லாம வந்து நெருப்புல வைக்காத மண் சட்டி இருக்கு. அப்ப நெருப்புல வச்ச மண் சட்டி வந்து நீங்க ஊருக்கே சோறாக்கி குழம்பு வச்சு ஊத்தினாலும், நெருப்புல வச்சு 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 எடுத்தாலும், இல்ல பல வருடங்கள் மழையிலேயே நனைஞ்சாலும், ஈவன் வந்து பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அகழ்வாராய்ச்சியில கூட மண் சட்டியெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அத்தான 1000 வருடங்கள் ஆனாலும் அந்த புடம் போட்ட நெருப்புல சுட்ட மண் சட்டி அப்படியே இருக்கு ஆச்சுங்களா. இதே எண்ணிறந்த மாந்தர் இறக்கின்றவாறு, அது சுடாம, நெருப்புல சுடாமல் அதை சரியான முறையில பக்குவப்படுத்தாம இருக்கிற மண் சட்டி, விண்ணிருந்து மழை வரும்போது அது கரைஞ்சிட்டு போற மாதிரி, நம்முடைய ஆற்றல் வந்து சரியான வகையில சரியான பயிற்சிகள் மூலமா மேம்படுத்தாமல் போயிட்டா இந்த மாதிரி வந்து உடம்பு வந்து தாங்க முடியறதில்லை. அதற்காக தான் நம்ம வந்து சொல்றது, விந்துஜயம் பயிற்சியை நீங்க செய்யறீங்களா? ஏன்னா நீங்க கீழே கேள்வியை கேட்குறீங்கல்ல, எனக்கு பர்சனலா மெயில் பண்ணுங்க. விந்துஜயம் பயிற்சி செய்யறீங்களா? உங்க உடலை நீங்கள் எந்த விதத்துல சரி பண்ணிட்டு வரீங்க ஆச்சுங்களா? எந்த விதத்துல சரி பண்ணிட்டு வரீங்க? உடல் பயிற்சிகள் எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன காரணம்? சரி, நீங்க முதல் சுட்ட மண்கலமா மாறிடுச்சுன்னா, நீங்க 24 மணி நேரமும் மேலை துவாரங்கள்ல தவமாற்றிட்டே இருந்தாலும் ஒன்றும் தலைவலி வராது. நீங்க பிரம்மச்சரியத்துல வருட வருட வருடங்கள் போயிட்டே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த பானை ப்ராப்பரா சுட்ட பானையா இருக்கிறதா? அதுக்கு நீங்க என்ன பயிற்சிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? அதுக்கு என்ன உணவு முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பர்சனலா நீங்க அனுப்புனீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முறையில என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் கொஞ்சம் ரிசர்ச்சுக்கு எடுத்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரரே. என்னுடைய அடிப்படையான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றதுல கவனம் செலுத்துங்க ஆச்சுங்களா. ஒருவேளை நீங்க விந்துஜயம் செய்யாம இருக்கலாம், வேற பயிற்சிகள் செய்யாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கடமைகள், ஒரு ஜிம்முக்கு போறது, உடற்பயிற்சி செய்யறது, ஏதாவது ஒரு விதத்துல எனர்ஜியை மடைமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பயங்கர கோபமா இருக்கு, பயங்கர தலைவலி, ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது சரிங்களா, அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும், அப்புறம் சரியாயிருக்கும். ஆனா நீங்க அதை ரொம்ப பெருசா நினைச்சு கொள்ளக்கூடாது சரிங்களா. அது சாதாரண விஷயமா ஒரு மண் சட்டியை போட்டு உலையில போட்டு சுடுறது அப்படிங்கிறது, அது அதுக்கான கஷ்டத்தை தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமேல அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரம்மச்சரிய பயணத்து ஒக்க நாட்களில் ஏற்படும் சில சில குழப்பங்களை தாங்கி கொண்டுதான் வெளியில வரணும். ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறான்னா அது எவ்வளவு வழிகளை தாண்டி வெளியில வருது. அதனால ஒரு 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 விஷயம், ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, ஒரு விதை ஒரு ஒரு முளைச்சு வெளியில வரணும்னா அந்த விதையை பிளந்துதான் வெளியில வருமே. அப்போ அதுக்கான உடல் தயாரிப்பு வேலைகள் வரும்போது ஆரம்ப கட்டத்துல சில சில ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வருவோம் ஆச்சுங்களா. ஆனா அது நல்லதான், நல்லதான் ஆச்சுங்களா. தொடர்பு கொள்ளுங்க, நீ பர்சனலா தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நான் நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த முதல் ஒரு 3 மண்டலமாச்சும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, அசைவ உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்பு சாப்பிட்டு உள்ள போயிடுச்சுன்னா உடம்பு என்ன பண்ணும், முதல் வேலையை அதை வெளியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். அது வெளியில தள்ளுறதுக்கு உடனே ஒரு பெப்சி குடிக்கிறது, அடுத்தது என்ன ஒரு டீ குடிக்கிறது, அது இது அது இதுன்னு அது நம்மளை அடுத்தடுத்த பழக்கங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு அமைதித்தன்மை இருக்காது. ஒரு அட்ஜஸ்ட், நாக்கில் அட்ஜஸ்ட் வந்துடும். அட்ஜஸ்ட் வருதுங்கிறாங்க, சிற்றின்ப ஆசையில் ஓடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாக்கில் அட்ஜஸ்ட் உருவாக்கிட்டுரும். அப்புறம் நீங்கள் உணவு வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் பின்னாடியே ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலான்ட்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு இன்ப மயக்கம். ஒரு 144 நாள் ஒரு 3 மண்டலங்கள் உறுதியாக நம்ம கடக்கணும் அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது 12 நாள், அனைத்து பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கும் வணக்கம். சகோதரர் ஜேம்ஸ் விஜயகுமார் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, நாம் முழுமையாக பிரம்மச்சரிய நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறோம், நாம் அறிவானது வளர்த்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் பிரம்மச்சரியத்தில் நாம் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதானுங்க,
அதை நம்ம வந்து நாட்கள் அதிகமாக அதிகமாக நம்ம நமக்கு புரிதல்களும் இறைநிலையே நமக்கு பல்வேறு விதமான விஷயங்களை உணர்த்த ஆரம்பிச்சிடும். பஞ்சபூதங்களுமே நமக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம் மனசுக்குள்ள சில விஷயங்களை போடும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிசர்ச் ஆகி நமக்கு பல்வேறு பதில்கள் வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய மனமே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மாறிடும். அப்போ நமக்கு உதவி அது அதுக்கு என்ன காரணம், என்ன ஏன் அப்படி எப்போ அப்படி ஆகும்னா, நம்ம வந்து பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைக்கு நாட்கள் அதிகமாக அதிகமாகத்தான். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன். நீங்க உங்களுடைய ஆற்றலை நிறைய இருக்கு, நம்ம கிட்ட பிரம்மசரி ஆற்றல் நிறைய இருக்கு. இப்ப என்னால அது முடியல, இது முடியல, அது பண்ண முடியுது, உங்களுக்கு தெரியும். நீங்க பொறுமையா யோசிச்சா வாழ்க்கையில நான் இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இந்த விஷயத்துக்கு போனா என்னுடைய குடும்பம் சூழல் எல்லாம் வலிமையடையும்னா அது செய்யணும் அப்படின்னா, இன்பம் துன்பம் கடந்து அதை செய்யறதுக்கு இறங்கி அதுல இருந்து அப்பதான் அதுல இருந்து நீங்க வெளியில வர முடியும். செய்யாம இருந்தோம்னாலும் தப்பு, ஓவரா செஞ்சாலும் தப்பு, பற்று வச்சுட்டு செஞ்சாலும் தப்பு. அதனால ஆனா மற்றவர்களெல்லாம் சாதாரணமா செய்யும் போது நம்ம செய்ய முடியாதுன்னு ஒரு பிரம்மச்சரிய யோகி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நிச்சயமா உங்களால முடியும். அன்பான சகோதரர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, இந்த நம்ம மூன்று மண்டல பிரம்மச்சரியத்தில் போயிட்டு இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க எந்த துறையில் இருக்கிறீர்களோ அதுல அதற்கான அறிவை வளர்த்தி கொண்டு அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாற முடியும். மற்றவர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க, அதுக்கான ஆற்றல் தான் உங்ககிட்ட உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா, இந்த ஜெனரேஷன்ல மேரேஜ் பண்ணலாம், பண்ணாம வாழ முடியாதா? மேரேஜ் இம்பார்ட்டன்ட் தானே? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களை எந்த பொண்ணு முன்னால வந்து என்னை கட்டிக்கோ கட்டிக்கொண்டுல சொல்லல, அந்த மாதிரி சொன்ன காலமெல்லாம் இருந்தது. நிறைய பெண்கள் வாழ்க்கை அமையாம வாழ்க்கை துணை கிடைக்காம கடைசியில வந்து தேவதாசியாக அந்த மாதிரி எல்லாம் மாறும் சூழல் இருந்தது. நிறைய பெண்கள் இருப்பாங்க, யாராச்சும் கல்வி மாப்பிள்ளை கிடைச்சா பெரிய விஷயம், மாப்பிள்ளை 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 மாப்பிள்ளைனு அப்படி கொண்டாடுவாங்க. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரை கூட அந்த அளவுக்கு பெண்களுக்கு டிமாண்ட், அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. இப்ப பெண்கள் உங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லையே, யாருமே கண்டுக்கிற, அவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ஒரு சுய உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கை அமைஞ்சா கூட அதுவுமே ஒன்றும் அவ்வளோ ஸ்டேபிளைஸ்டா இந்த காலத்துல இல்லையே. நீங்க பிரம்மசரீரத் ஒழுக்கத்தில் நிலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். அதனால யாரும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, ஆனா பண்ணினாலுமே நீங்க பிரம்மசரீரத் ஒழுக்கத்திலும் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பையும் சூழலையும் கொடுக்கிறாரோ அந்த இடத்துல கூட நீங்க வலிமையான மனிதராக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு இறைவனை உங்களுக்குள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு 13வது நாள். அன்பான சகோதரர்களே, நான் வந்து இன்னைக்கு சங்கராச்சாரியாரின் வைராக்கியத்தின் மீதமுள்ள விஷயங்களை பார்த்தரலாம்னு நினைச்சேன். இதுக்கே 30 நிமிடங்களை கடந்துருச்சு. பல சகோதரர்கள் 1 மணி நேரத்துக்கு மேல வீடியோ போட சொல்றாங்க. நான் கண்டிப்பா நான் போட ஆரம்பிச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா இப்பதானே 13-14வது நாள் போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்லட்டும். உங்களுக்கு கடினமான ஸ்டேஜஸ் எல்லாம் வரும், அப்பெல்லாம் நான் வீடியோ டைமிங்க முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க உறுதியா தினமும் வந்து வீடியோவை முழுமையா பார்க்கணும். இப்ப இன்னைக்கு பாக்குற மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ இன்னும் பலருக்கும் போய் ஷேர் ஆகும், இன்னும் பலரும் பார்ப்பாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நீங்க நீண்ட நேரம் பாக்குறது மட்டும் இல்லாம லைக் பண்றது, கமெண்ட்ஸ் பண்றது, நம்ம தான் நமக்கு நம்மளுடைய ஆழ்ந்து போகணும். அப்படி போகும்போதுதான் அது மற்றவர்களிடம் இயல்பாகவே ஒரு யூடியூப்காரனே போய் இன்னும் 4 பேர் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் 4 இளைஞர்கள் பயனடைவாங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் வந்து நீண்ட வீடியோஸ் நம்ம வந்துங்க, 1 மணி நேரம் வீடியோ போட்டாலும் ஆவரேஜ் வாட்சிங் டைம் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கு. இதே 20 நிமிஷம் வீடியோ போட்டாலும் 12-13 நிமிஷம் தான் இருக்கு. அப்போது நீண்ட நேரம் வீடியோ போட்டால் பெரும்பாலானவர்கள் பார்க்கறது இல்லை. அப்போது அது நேர விரையோ, இணையதளத்துக்கு செலவுகள் அதிகமாகுது. ஸோ இது போன்ற சில சிக்கல்கள் இருக்கு. அதனால சகோதரர்களை, நான் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இது வரை கிட்டத்தட்ட 12வது சீசன் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, மீதி இருக்கிற 10 சீசன் 11 சீசன்களையும் எளிமையான வகையில நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி பாட்காஸ்ட்டு ஆடியோ ஃபார்மெட்ல அதுக்கெல்லாம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எதிர்காலத்தில் முடிஞ்சோன்னே நான் அறிவிக்கிறேன். ஸோ அதுவரையில் பிரம்மசரியத்தில் உறுதியாக நிலைத்து ஆற்றலை, உங்கள் ஆற்றலை உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு முதல்ல பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.